அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். அக்னி களஞ்சியத்துக்காக கராசியா என்னும் பழங்குடியினர்களின் வினோதமான சடங்குகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இன்றைய முன்னேறிய சமூகத்திலும் திருமணத்திற்கு முன்பே உறவு வைத்துக் கொள்வது, குழந்தை பெற்றுக் கொள்வது தாண்டி தற்போது பிரபலமாக இருந்து வரும் லிவிங் டுகெதர் கலாச்சாரத்தை பல குடும்பங்களும் தவிர்த்து வருகின்றனர். ஆனால் இதனை பழங்குடியின மக்கள் சிலர் எளிதாக அனுமதித்து வருகின்றனர். ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் வாழும் கராசியா பழங்குடியினர் இது போன்ற கலாச்சாரத்தையே பின்பற்றி வருகின்றனர். இந்த மக்கள் பெண்கள் திருமணத்திற்கு முன்பே குழந்தை பெற்றுக் கொள்ளவும் அனுமதிக்கின்றனர். இந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்யாமல் ஒன்றாக வாழ்வது சாதாரணமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திருமணத்திற்கு முன்பே குழந்தை பெற்றுக்கொண்டு தங்கள் விருப்பப்படி தேர்ந்தெடுக்கவும் அந்த இன பெண்களுக்கு உரிமை உண்டு. இங்கு திருமணம் நடப்பது பெரிய வினோதமான நிகழ்வே. திருமணத்திற்காக இங்கு 2 நாள் கண்காட்சி நடத்தப்படுகிறது. அதில் யாரையாவது பிடித்திருந்தால் அந்த நபரை பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்கின்றனர். அப்போது அவர்கள் குழந்தையும் பெற்றுக் கொள்ளலாம். பின்னர் கிராமத்திற்கு திரும்பும் இந்த ஜோடிக்கு பெற்றோர் ஆடம்பரமாக திருமணம் முடித்து வைக்கின்றனர். அப்படி திருமணத்தில் விருப்பமில்லை என்றால் திருமணம் செய்யாமலும் அந்த ஜோடி வாழலாம் என்பது இவர்களுடைய நாகரிக பண்பாடாய் இருக்கிறது.